ஒரே ஒரு ஊருக்குள்ளே ஒரே ஒரு அம்மா அப்பா, ஒத்த புள்ளக்கத்தாங்களே அது யாரு உங்க அப்பா, பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி, நிலா வாங்கி தரே நாங்க சாதத்தை ஊட்டி, நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி ஓட்டி, மவராசானு தான் எங்க அம்பாவியாட்டி. குந்தத்தில கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு, கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல, உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில, என் நெஞ்சில. குந்தத்தில கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு, கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல, உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் சார். ரஹ்மான் சாரோட ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவரு எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து பழக்கம். அவரெல்லாம் சினிமாவுக்கு வராத முடியாத இருந்த அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா மியூசிக் டைரக்டர்ப்போ நிறைய கீபோர்டெல்லாம் வந்து அவங்க வச்சுருப்பாங்க. ஓகே ஓகே. நான் அப்போது ஸ்டேஜில் வந்து கச்சேரியில் கீபோர்டு வாசிக்கணும்னா ரெண்டு தான் ஏற்றணும். அப்போல்லாம் நம்மக்கிட்ட ஓனாக கிடையாது. அவங்கக்கிட்ட ஒரு அஞ்சாறு கீபோர்டு இருக்கும். ஓகே. டெய்லி காலையில் போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நான் புக் பண்ணிட்டு வரோம், இன்றைக்கி ஈவினிங் கச்சேரி இருக்குது எனக்கு கீபோர்டு வேணும்னு. அப்போது ரஹ்மான்லாம் இருக்கார் சின்ன வயசு தான். அப்போவே அவர் வாசிப்பார், நல்லா வாசிப்பார், ஸ்டேஜ் எல்லாம் வாசிப்பார். அதுலேருந்து அவர் கொஞ்சம் நமக்கு அப்படியே பழக்கம் பழக்கம் எல்லாத்துக்குமே வருவார். என் கல்யாணத்து கூட வந்திருக்காரு. அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு. ஸோ அவருடைய படங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுற அளவுக்கு அந்த நட்பு இருந்ததில்ல சார். அது எப்படி சார் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்? என் சுவாச காற்றிய படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவரால் பண்ண முடியல. நாங்களும் அன்றைக்கி வந்து அன்றைக்கி மார்னிங் வந்து துபாய்க்கு கிளம்புறோம். நாங்கள் அண்ணன் அண்ணபுரம் துபாயில் 10 மணிக்கு ஃப்ளைட்டு, 10:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 8 மணிக்கு கிளம்புறோம். சார் வந்து ஃபோன் பண்ணி முன்னாள் நைட்டே சொன்னார், இது மாதிரி படம் பார்த்துருங்க, அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்குன்னு. சரி போனோம். போய் இப்போ படம் பார்த்தா ரஹ்மான் சார் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருந்தான். நான் சொன்னேன், சார் ஒரு ஒரு ரீல் ரெண்டு ரீல் பார்த்துட்டு போயிடறேன் சார், என்ன என்ன விஷயம், இது மாதிரி துபாயில் கச்சேரி போயிட்டுருக்கோம், வந்து போனால் ரீரிகார்டிங் பண்ணிடுறோம், நீங்கள் வந்து பண்ணுங்க, ஆனால் படம் பார்த்துட்டு போயிடுங்க ஃபுல்லாகன்னு. அப்புறம் அவர் ஒரு ரெண்டு ரீல் பார்த்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், ஃபஸ்ட் ஸ்டாப் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு வந்து திருப்பி வந்த உடனே அதை பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் பண்ணோம், ஒரு ஜோடி ஜோடி ஸ்டார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ரொம்ப படம் பண்ண முடியல, நான் இப்போ இருந்த பிஸியில் வந்து ரொம்ப. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் பிஸி ஆகிட்டீங்க, அவரும் பிஸி ஆகிட்டாரு. ஸோ பண்ணுவோம். இப்போ எப்படி இருக்கு சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்? இன்னும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கீங்களா? ரொம்ப அவரு இங்கே இங்கே இருக்காரு, அவரு பயங்கர பிஸியாக இருக்காரு. ஸோ அவரு ஆக்சுவலாக ஒரு நாள் நான் சபேஷன் போனேன், அவரை ஒரு படத்தில் பாட வைக்கலாம், மிருகம்னு ஒரு படம் பாட வைக்கலாம், மிருகம் இல்லை வேற சரித்திரமா சரித்திரம்னு ஒரு படத்துக்கு பாட வைக்கலாம். அப்போது அந்த காஃபி சாப்பிட்டீங்களா? நேரம் சாப்பிட்டேன் சார். அப்போ அவர் கேட்டார், மிருகம்னு ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அந்த சிடி கொடுங்க, நான் பார்க்கணும், ரொம்ப நல்லாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் கேட்டார் எங்களை. அப்போ போய் கொடுத்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீட் பண்ண முடியல. அவரும் இங்கே அவ்வளோ இருக்கு. பாடுறதுக்காக தான் போய் கேட்டோம். அதனால சோனியில் நான் வந்து அக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன், அதனால் வெளியெல்லாம் பாடக்கூடாது. ஓகே ஓகே. வடிவேல் சாரோடைய ஆக்டிங்கில் நீங்கள் ரீரெக்கார்டிங் பண்ணது எப்படி இருந்தது? அது வந்து எங்களுக்கு ஒரு புது தானே, அது அந்த காலகட்டத்துக்கு வந்து அது வந்து ஒரு புது டைப் ஆஃப் ஒரு இது தான். சாங்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஒரு சின்ன ஒரு 2 பார்ஸ் 3 பார்ஸுக்கு எல்லாமே மேனுவலாக யூஸ் பண்ணேன். அதுதான் அந்த ஒரு படத்துக்கு என்ன இருக்கேன், வீணையா வீணை தான், மிருதங்கமாக மிருதங்க தான். இப்போ கீபோர்டில் போடலாம், ரிதம் பாக்ஸில் போடலாம், தபலானா தபலா பிளேயர், ஃப்ளூட்னா ஃப்ளூட்டு, ட்ரம்பட் அந்த மியூட்டர் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க அந்த படத்துலலாம், மியூட்டர் ட்ரம்பட்ஸ் அந்த மாதிரிலாம், ட்ரம்போன் எல்லாமே மேனுவலாக இருக்கும்போது தான் அந்த கலர் கிடைச்சிது. இதே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி ரிதம்லேருந்து எடுக்கலாம், ஸோ அந்த ஒரிஜினல் கலர் கிடைக்காது. இப்போ அப்படிப்பட்டு தான் என் மனக்கட்டும். ஆனால் ரீதி கடைங்கெல்லாம் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னுட்டு பண்ணோம். சங்கர் சார் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணார் எங்களை, ரொம்ப நல்லா வந்திருக்கணும் புதுசாக. ரொம்ப பேர் பாராட்டின படம் அது எங்களுக்கு. ஏவிஎம் குமரன் சார்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு எப்படி பண்ணீங்க, நாங்கள் அந்த காலத்தில் கேட்ட சவுண்ட்லாம் என்ன, எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நமக்கு ஒரு பெருமையாக, ஓ நமக்கும் இது ஒரு இது இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அருமையான படம் அந்த படத்தில் பண்ணது. அதே மாதிரி பொக்கிஷம் படம் நல்லா நிறைய பேர் பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, நான் ஒரு 5 தடவை பார்த்தேன் படத்தை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொக்கிஷம். அருமையான படம் சார். நான் நேற்று கூட சாருக்கிட்ட சொன்னேன், சரண் சார்கிட்ட, பொக்கிஷம் வந்து
இந்த சீசன் இப்போ விட்டுருந்தா நல்லா போயிருக்கும் படம். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அது. அப்போ வந்து கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணதுனால அது இப்போ சரியா வந்து பேசப்படலை. இல்லைன்னா இப்போ அருமையாக போயிருக்கேன் சார். நான் அதுவும் அவர் அதுவும் சொன்னார் அவர். ஏன்னா இப்போதான் அந்த கரெக்டான அந்த ட்ரெண்ட் வந்து போயிட்டு நல்லா போயிட்டு ஃபெயிலியர் அந்த மாதிரியான. ஸோ அதை நான் சொன்னேன். ஆமாம் நான் கரெக்டாக நீங்கள் சொன்னது நேற்று தான் பேசிட்டேன் அவர்கிட்ட. ஓகே. அந்த படத்தில் ரொம்ப ஃபேவரட்டான சாங்னா நிலா நீ வானம் காட்டு. அந்த சாங் நல்லாயிருக்கும். அது கம்போசிங் பண்ண விதமே வேற. நாங்கள் அந்த படம் அது வந்து ஆலப்புழை அந்த போட் ஹவுஸ் இருக்கீங்களா? ஆமாம். காலையில் 8:30 ஏறிடுவோம். எல்லாத்தையும் கொண்டு போய் செட் பண்ணி போட்டில் அப்படியே போட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். நாங்கள் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படியே நல்ல அனுபவம். ஒரு மத்தியானம் லஞ்சுக்கு எங்கன்னா நிறுத்துவாங்க. அங்கே சாப்பிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் ஒரு 5:30 கொண்டு வந்து கரையில் இறக்கிடுவோம். அந்த மாதிரி 2-3 நாள் அங்கே ஒர்க் பண்ணோம். அந்த நிலா சாங்கை வந்து சாங் எழுதி கம்போஸ் பண்ண பாட்டு. ஓகே. ஸோ பாடலுக்காக வரிகளுக்காக எழுதலது. ஓகே. அவர் யுகபாரதி வந்து இப்படி எழுதி கொடுத்தாரு. அதுக்கு அப்படியே கம்போஸ் பண்ண பார்த்தோம். நல்ல ஒரு அருமையான சாங். நிறைய பேர் இன்றைக்கும் வந்து கலெக்ட் ஃபோனில் கூட அதுதான் இருக்கும். ஆமாம். இளாணி வானம் காற்று மழை இனி வேகம். அருமையான பாடல். எப்படி சார் ஜென்ரலாக கம்போஸ் பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேருமே ஒரு எப்போவுமே இரட்டை மியூசிக் டைரக்டர்ஸ்னால் அதில் வந்து ஒருத்தர் கம்போஸ் பண்ணுவாங்க, ஒருத்தர் இது பண்ணுவாங்க, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி ரெண்டு பேருமே டியூன் கொடுப்பீங்களா? இப்போ சாங்கு சபேஷ் கம்போஸ் பண்ணாங்க, நான் வந்து பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெலாம் நான் பண்ணுவேன். இப்போ நான் கம்போஸ் பண்ணால் சபேஷ் அதை பார்த்துக்கிறேன். அதே மாதிரி ரீரெக்கார்டிங் வந்து ஒரு படம் நான் பண்ணனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரே தாட்டு ஒரு மற்ற படத்துக்கு வரக்கூடாதுனால பிரிச்சுக்குவோம். நாங்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டு பண்ணுவோம். சில நேரத்தில் ரெண்டு பேரும் ஒரே படத்தில் ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி அப்படி தான் பண்ணுவோம். தேவாசரோட மறக்க முடியாத அனுபவங்கள்னா எதெல்லாம் சார் சொல்லுங்க? இல்லை மியூசிக்கில் எப்படின்னாக்கா இப்போ ஒரு அண்ணா வந்து பயங்கரமான பீக்கில் இருக்கும் போது ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஒன்லி டபுள் ஷிஃப்ட்டு தான். ஒரு பக்கம் நான் இருப்பேன், ஒரு பக்கம் அண்ணன் கம்போசிங்கில் இருப்பார், ஒரு பக்கம் சபேஷ் ஒர்க் பண்ணியிருப்போம். இப்படி போயிட்டு இந்த 4 இயர்ஸ் 2 ஸ்டுடியோ 3 ஸ்டுடியோ போட்டுட்டு ஒர்க் பண்ணிப்போம். திடீர்னு நான் ஹைதராபாத் போய் தெலுங்கு படத்துக்கு போயிட்டேன்னா இங்கே சபேஷ் இங்கே எதனா படம் பண்ணிகிட்ருப்பாரு, அவ்வை சன்மி அந்த மாதிரி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் என்ன கஷ்டம்னா அண்ணனுக்கு தான் கஷ்டம். எப்படின்னாக்கா இவர் இங்கே மெட்ராஸில் இருப்பார், பண்ணிவிட்டு திருப்பி சாங்கு கேட்கணும். இங்கே வந்து சபேஷ்கிட்ட போய் சாங்கு கேட்டு அவர் அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. திருப்பி மறுநாள் என்ன பண்ணால் ஃப்ளைட் பிடிச்சி அங்கே வருவார், அங்கே ஹைதராபாத் வரும். அங்கே வந்து ரீரிகார்டிங்கில் உட்காந்து ரீல் பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு என்ன டைரக்டர் ராகவேந்திரா சாரோ இருக்காங்கன்னா தாஸ்ரா எவ்வளோ பேர் கேட்டுட்டு திருப்பி அங்கேருந்து திருப்பி வந்து இங்கே ரெக்கா அவர் கம்போசிங்கில் உட்காரு. இப்படியே சுற்றிட்டுருப்பார் ரெஸ்ட் இல்லாமல். அதனால தான் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து அவ்வளோ படம் பண்ண முடியுது. ஆமாம். வந்து அந்த கால மியூசிக்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ இருக்க அந்த நவீனத்துவமான ரெக்கார்டிங்லேயும் இருக்கீங்க. எது சார் இப்போது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ இருக்கக்கூடிய அந்த நவீன இசையில் வந்து பாடல்கள் அந்த வரிகள்லாம் கம்மியாக மியூசிக் ஜாஸ்தியாக இருக்குது, இது ஒரு நல்ல போக்கா? இல்லை அது இப்போ வர்றவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தாட் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அது சில பாடல்கள் மெலடி மிக்ஸ் ஆகிருந்தால் கேட்கலாம் கேட்கலாம் நல்லாயிருக்கும். இப்போ நிறைய சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை உங்களோட கானா சாங்ஸில் கூட லிரிக்ஸ் நல்லா கேட்கும். ஃபஸ்ட்டு சாங் தான் ப்ரையாரிட்டைஸாக இருக்கும், அது கீழே தான் மியூசிக் இருக்கும். பட் இப்போ ஜஸ்தி உல்ட்டாவாக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக அப்போ என்னன்னாக்கா ஒரு சாங் வந்து பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு மேனுவலாக தான் வாசிப்பாங்க எல்லோரும். நம்ம போய் நோட்ஸ் எழுதி எல்லோரும் உட்காந்து எழுதுவாங்க. நம்ம போய் ஒரு தடவை ரிகர்சல் பார்ப்போம், ப்ரொடியூசர் டைரக்டர் வருவாங்க, அவங்க ஒரு தடவை அங்கே ஹால்லேயே வாசித்து காட்டணும். ஒரு ஃபுல் சாங்கு வாசிக்கணும். அதுக்கு ட்ராக் பாடுறவர் ஒருத்தர் இருப்பார், அவர் பாடுவார். ஃபுல் சாங்கெல்லாம் கேட்டுட்ட பிறகு அவர் சில சேஞ்ச் ஆனால் அங்கேயே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டேக்குக்கு போவோம் உள்ளே. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு டைரக்டர் இப்போ அவர் ப்ரொடியூசரோ டைரக்டர் பாட்டு கேட்கணுனாக்கா அவங்க ரெக்கார்ட் பண்ண பிறகு தான் கேட்க முடியுது. கீபோர்ட் பிளேயர் இங்கே இருப்பார், ரிதம் பாக்ஸ் பிளேயர் வேற. ஆமாம், இங்கேருந்து அவங்க இதில் மெயில் பேசி மெயிலில் அனுப்புவாங்க, அவர் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுப்பாரு. வந்து டைரக்டர் கேட்கறதுக்கு எப்படியும் அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பட் அந்த இல்லை இல்லை இப்போ இருக்கிற வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா அந்த ஒரு ஃபீல் அது. இப்போ இப்போ இருக்கிற வந்து ஆடியன்ஸ் வந்து அதுக்கு டியூன் ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு ஆகிட்டாங்க. மக்களே பழகிறதுனால அது தப்புன்னு சொல்ல முடியாது. ராஜா சார், இளையராஜா சார், நான் வந்து 84 எண்டில் போனேன் அவர்கிட்ட கீபோர்ட் ப்ளே பண்ணேன். விஜய் சரண் ஆனந்த் தான். அந்த இந்த சீசன் கடலோர கவிதைகள் முடிஞ்சு அது தெலுங்கு. அப்போ பாரதிராஜ சார்க்கும் அவருக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம். அப்புறம் அவர் இவர் வரல இவர் வந்துட போகிறோன்னு அவர் வரல, அவர் வர போகிறோன்னு இவர் வரல, ஸ்கோர் மட்டும் இருக்குது. நான் போன ஃபஸ்ட்டு படமே இப்படியா
சரி அப்படியே பண்ணிட்டு அப்புறம் பர்மனெண்ட்டாக ஆகிட்டேன், அங்கேயே ஆகிட்டேன். ஆனால் ஒன்று என்ன, லீவே ரெஸ்ட்டே கிடைக்காது சார். அந்த ஒரு மனுஷன் மட்டும் அப்படி ஒரு உழைப்பு. காலையில் வந்து கரெக்டாக 6:30, 6:45 உள்ளே இருப்பார். அதுக்குள்ளே நம்ம இருக்கணும், 7:00 கழிச்சுட்டு நோட்ஸ் எழுதலாம். உள்ளெல்லாம் இந்த சவுண்டெல்லாம் ஒரே ஒரு இது வந்து என்ன, நோட்ஸ் கொடுப்பாரு, எழுதுவோம், வாசிப்போம், டேக். திருப்பி கரெக்டாக போயிட்டு 2:00 வந்துடுவார், வந்து அகெயின் சாங் 2:00. இப்படியே போயிட்டே இருக்கு சார், ரிட்டர்ன் ஒரு நாள் கூட லீவ் கிடைக்கும் சார். அவர் என்ன கோயிலுக்கு போவார்ல இந்த மகரிஷி பார்க்க, அப்போ மட்டும் ஒரு 2 days அந்த பௌர்ணமிக்கு லீவ். அதுதான் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ் எதுக்குமே லீவ் கிடையாது. ஆனால் ஒரு ஜாலியாக இருக்கணும் அந்த ஒரு நாளாக ஒரு மியூசிக் மாறிட்டே இருக்கும்ல. என்னென்ன படம்லாம் சார் வாசிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது? என்ன படம் சார், இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அஞ்சலி, அதான் அந்த சீசன்ல கடல் ஒருக்கிறதுக்கு அப்புறம் எல்லா படமும் இது வரைக்கும் வாசன். நான் தளபதி வரைக்கும், சின்னத்தம்பி, கேப்டன் பிரபாகர், தளபதி வரைக்கும் இருந்தேன். அதுக்கப்புறம் தளபதி படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறக்க முடியாது இல்லை சார். பாம்பே, பாம்பேல அடிக்கடிக்கு அப்போ ரொம்ப படம் பாம்பேயில் பண்ணுவார். அப்போ ஹிந்தி படம்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் அப்போ பாம்பே அடிக்க அங்கே தான் போய் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ பண்ணிட்டு இருக்க அந்த திருமணம் சேரன் சார் படம், அந்த படத்தை பற்றி சார் எப்படி போயிட்டு இருக்கு ஒர்க்? ஆக்சுவலி அந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து வேற ஒருத்தர். ஓகே, ஒரு படத்துக்கு உயிர் வந்து ரீரெக்கார்டிங்கணும். பாட்டுன்றது அது வேறு, ஒரு அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. படத்துக்கு வந்து ஒரு கதையை வந்து ஒரு கதை, நம்மளும் கதை சொல்கிற மாதிரி தான் மியூசிக்கில் கதை சொல்கிறோம் நம்ம. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியம் ஆறாருன்றது சில பேருக்கு தெரியல. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஸ்டைலில் பண்ணுறாங்க, அது ஒட்ட மாட்டேங்குது. சாங் ஓகே, சாங் போய் கேட்டுருது உங்களுக்கு, அது வந்து வந்து இப்போ எல்லா வகையிலையும் போய் சாங் வந்து ஃபஸ்ட்டு போய் கேட்டுருது. ரீடு கிடைக்கும்போது சில டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க அதை நினச்சி எடுப்பாங்கல்ல, ஒரு சீன் அந்த ஃபீலிங் வராமல் போயிடுச்சுன்னா அது மனசில் நினச்சிட்டே எடுப்பாங்க. ஒரு சீனுனாக்கா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அது வரலன்னும் போது அவங்க கொஞ்சம் வேறு யாருன்னா வச்சு பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிறைய படங்கள் ரீரெக்கார்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். திருமணம் வந்து ஒரு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு வந்து தேவையான ஒரு படம் இது. அந்த அளவுக்கு அருமையாக சொல்லியிருக்கார் படம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மியூசிக் பண்ணுறது. எங்களுக்கு சரண் சார் படம்னாவே ஒரு நல்லா எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், ஏன்னா கேப் ரொம்ப இருக்கும். ஆர்ஆருக்கு தேவையான ஒரு விஷயங்கள் இருக்கும், நீங்கள் பொக்கிஷம் பார்த்தா தெரியும், நிறைய ரொம்ப கேப்ஸ் தான் இருக்கும், லெட்டர்ஸ் தான் எழுதிட்டு இருப்பாங்க, ஃபுல்லாக மியூசிக்கில் தான் கதை சொல்லியிருப்பாங்க. அதில் அந்த மாதிரி அவர் ரொம்ப மைனூட்டான மனுஷன். அவர் சரண் சார் வந்து அவரை சொல்லனாக்கா அவர் மைனூட் உழைப்புன்னா ரொம்ப உழைப்பாங்க. அவ்வளோ உழைச்சி படம் எடுக்கிறவங்க நம்ம உழைக்கணும். இப்போ பாருங்கள், 4 ஆகுது, ஒரு ரீல் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே, 4 ஏன்னா அப்படி எடுத்துருக்கார் படம், அதை நம்ம வேறு மாதிரி பண்ணோம். அவர் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் மேன் அவர் சரண் சார் வந்து. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், இந்த நிலா பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஆமாம். அதில் வந்து அண்ணே அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டு பாட்டு ஓடி வந்து நிற்பானே, என்ன அந்த ப்ரீத்திங் எஃபெக்ட் ஒன்று நடுவில் வரும். ஆமாம், நான் சொன்னேன் அது ரீர் கடிங்களை போட்டுக்கலாம் சார், எதுக்கு ஆடியோ கட்டு, இல்லை ஆடியோவில் இருந்தால் அதில் ஏதோ இருக்குன்னு நினைப்பாங்க பாட்டில் என்ன. சரி நான் பார்த்தேன், நான் பார்த்துட்டு ப்ரீத்திங் போட்டு விட்டேன், வந்து கேட்டார் சூப்பராக இருக்குண்ணே, ஆனால் இது ஆம்பளை ப்ரீத்திங்கண்ணே, பொம்பளை ப்ரீத்திங் இல்லை அப்படின்னாரு. ப்ரீத்திங்களா என்ன சார் ஆம்பளை பொம்பளை, என்ன இவர் இப்படி சொல்கிறேன்னு நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன், மேல் வாய்ஸ் ப்ரீத்திங் தான் போட்டிருக்கு சார். அவ்வளோ மைனூட்டாக கண்டுபிடிக்கிறார் சார் அவர். அதுக்கப்புறம் பாடும்போது ஃபீமேல வச்சு மிக்ஸ் பண்ணோம் நாங்கள், அது அதை கண்டுபிடி நாங்கள் அதை கண்டுபிடிக்க முடியல எங்களால். ஆனால் அந்த சவுண்ட் கார்டில் போய் செக் பண்ணால் அது வந்து ஒரு மேல் வாய்ஸ், அப்படி மைனூட்டாக ஒரு ஸ்டார்ட்டும் ஒர்க் பண்ணுறவர். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் அப்படி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய பணிகள் சிறக்க எங்களுடைய ஆதன் தொலைக்காட்சி சார்பாக நன்றார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் எங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்கள் பேட்டி நீங்கள் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரசிகர்களுக்கு எங்களது சபேஷ் முரளியின் பணிவான வணக்கங்கள், நன்றி.